ஐயா சேம் பேர் ஃப்ரெண்ட், இன்றைக்கி பார்க்க போகிறது ஹவு டு பை அ கம்ப்யூட்டர். இன்கேஸ் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1.5 lakhs 2 lakhs மேலே இருக்கும். ஆனால் மோர் தென் லேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறத நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அதாவது ஒரு கஸ்டமைசபிள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லேப்டாப்பில் இருக்கிற அளவோட ரொம்பவே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் ஒரு சிபியூக்கு பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மானிட்டர். மானிட்டரில் நம்ம முதல்ல பார்க்கப்படுது ஸ்க்ரீன் சைஸ், அதாவது ஸ்க்ரீன் சைஸ்னா டயகனல் சைஸ் ஆஃப் எல்சிடி ஸ்க்ரீன். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலான ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 22-24 inches கிட்டே இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 5-7K கிட்ட டிஃபர் ஆகும். எதுக்குன்னா அதோடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெரி ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரெசல்யூஷன், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேமர் இல்லைனா ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்புட்ஸ் அண்ட் போர்ட்ஸ். இப்போ மானிட்டர் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி வந்து இந்த விஜிஐ இல்லாமல் எஸ்டிஐ அப்புறமா இந்த ஆடியோ ஜாக்கோட வரும். ப்ளஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மானிட்டரில் வந்து விஜிஐ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதே பேஸ்டேஜுக்கு வந்து எஸ்டிஎம்ஏ இருக்கிற போட்டோட வர மானிட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மானிட்டர் பிக் பண்ணுறப்ப செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக அங்கே இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு டெஸ்க்டாப்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து சிபியூ. அப்படி இருக்கிறப்ப அதோட ப்ராசஸரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் ஏஎம்டின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களோட நீட்ஸ்க்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்டெல்ல போனீங்கன்னா இன்டெல்ல வந்து இப்போ ரீசெண்டாக i9 டென்த் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்திருக்கு. உங்களுடைய பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து i3 ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்க்டாப் வேணும், ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் i3 ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்னும் உங்களால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா i5 நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரேம் மெமரி. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கேமர்ஸ் இல்லைனா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதாவது 16 GB சில பேர் 32 GB வரைக்கும் ரேம் பார்ப்பாங்க. ரேம் வந்து விட பூஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் வந்து ரேமில் ரொம்பவே காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரேம் வந்து ஒரு ஆவரேஜாக வச்சுட்டு மற்ற காசு வந்து உங்களுடைய மதர் போர்டு என்ன கிராஃபிக் கார்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ரே. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே யூஎஸ்பி எஸ்டிஎம்ஏ மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். டிரைவர்ஸ் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிரைவர்ஸ் போடுங்க. இப்படி பட்ஜெட்டில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் டிரைவரை வந்து அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹார்ட் ட்ரைவ். ஹார்ட் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் எஸ்எஸ்டி அதாவது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் ரெண்டு விதமாக இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ்எஸ்டி அதாவது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் பிக் பண்ணுங்கள். இப்போ ஹார்ட் ட்ரைவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் அதிக ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்க்கப்படுது ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோஸ்ட்லி எல்லாருமே விண்டோஸ் தான் பிக் பண்ணுவாங்க. விண்டோஸ் 8.1 எல்லாம் விண்டோஸ் 10 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.